முக்கிய செய்திகள் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 445 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஒரே நாளில் 459 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் 14000 பள்ளிகளை நவீனப்படுத்த ரூபாய் 27360 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை நிறைவு முக்கிய கோப்புகள் மாயமாகிவிட்டதாக சிபிசிஐடி போலீசாரிடம் நிர்வாகிகள் புகார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் குமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை காந்தி மண்டபத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திய ராகுல் காந்தி பள்ளிகளில் காலை சிற்றுண்டி திட்டத்தை செப்டம்பர் 15 தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் சிற்றுண்டி திட்டத்துக்காக ரூபாய் 33.56 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழக அரசு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் 11 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியானது குறியீட்டு விடைத்தால் வரும் 30 தேதி வெளியாகும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு